எல்லாருக்கும் வணக்கம். பீஃப் சாப்பிட்றதுனால உலகம் முழுக்க காடுகள் எவ்வளோ வேகமாக அழிஞ்சிட்டு இருக்கு அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இதுக்கு அடுத்து வர எபிசோடில் வந்துட்டு உலகம் முழுக்க மண் வளம் எப்படி பாதிக்கப்படுது, உயிரிழப்புகள் எப்படி ஏற்படுது, இந்த மாதிரி பல டீட்டெயில்ஸை அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். உலகம் முழுக்க பண்ண ரிசர்ச்சில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 1 கிலோ மாட்டுக்கறி உருவாக்குறதுக்கு 15,000 லிட்டர் தண்ணீர் தேவைப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1 கிலோ கோழிக்கறிக்கு வந்து 4,000 லிட்டர் தண்ணீர், 1 கிலோ வெஜிடபிள்ஸ் காய்கறிகள் தானியங்கள் இதுக்கு வந்துட்டு 300-600 லிட்டர் தண்ணீர் தேவைப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன் மாட்டுக்கறி வந்து 15,000 லிட்டர் தண்ணீர் தேவைப்படுது 1 கிலோவுக்கு அப்படின்னா, மாடு வந்து அதிகமாக தண்ணீர் குடிக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாடுகளை வளர்க்கணும் அப்படின்னா அதற்கு தீவனம் தேவை. அந்த தீவனத்தை வளர்க்கறதுக்கு தண்ணீர் பயன்படுத்தணும், அதிக நிலமும் பயன்படுத்தணும். இப்போ ஒரு நாளைக்கு ஒரு மாடு வந்து 20 கிலோலேருந்து 40 கிலோ வரைக்கும் தீவனங்களை எடுத்துக்குது. அதோடைய வெயிட்டை பொறுத்து இது மாறும். ஒரு மாடை வந்து மாட்டுக்கறி கடைக்கு அனுப்பணும் அப்படின்னா, குறைஞ்சது நான் மினிமம் சொல்கிறேன், மினிமம் 3 வருடங்கள் வந்து வளர்க்க வேண்டியிருக்கு. அந்த 3 வருடத்தில் அந்த மாடு 1,300 கிலோ கிரெயின்ஸ், அதாவது கம்பு, சோளம், சோயாபீன்ஸ் இந்த மாதிரி கிரெயின்ஸ் வந்து அது சாப்பிடுது. அது போக 7,200 கிலோ தவிடு, வைக்கப்புல், புல் இந்த மாதிரியான தீவனங்கள் வந்து அது சாப்பிடுது. இந்த தீவனங்களை வளர்க்கறதுக்கு அதிக நிலமும் தண்ணீரும் தேவைப்படுது. அது போக அந்த மாடை பராமரிக்கணும், அந்த மாடு குடிக்க தண்ணி வேணும், அந்த மாடை கறி கடைக்கு அனுப்புறதுக்கு அப்புறம் கறியையும் ரத்தத்தையும் பிரிச்செடுக்கிறதுக்கும் தண்ணீரை தான் பயன்படுத்துறாங்க. ஸோ இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது 200 கிலோ போன்லெஸ் பீஃப், இந்த போன்லெஸ் கறி சொல்லுவாங்களே, அது உருவாக்குறதுக்கு 30,91,000 லிட்டர் தண்ணீர் வந்து தேவைப்படுது. ஸோ 200 கிலோக்கு 30 லட்சம் அப்படின்னா, 1 கிலோவுக்கு 15,000 லிட்டர் தண்ணீர் தேவைப்படுது அப்படின்றதான் ரிசர்ச்சில் சொல்லியிருக்காங்க. இதே 15,000 லிட்டர் தண்ணீரை வச்சு நம்மளால 3.5 கிலோ கோழிக்கறி உருவாக்க முடியும். இதே 15,000 லிட்டர் தண்ணீரை வச்சுட்டு நம்மளால 30 கிலோ தோராயமாக 30 கிலோ வெஜிடபிள்ஸ் தானியங்கள் வந்து நம்மளால் உருவாக்க முடியும், 15 கிலோ ஃப்ரூட்ஸ் வந்து நம்மளால் உருவாக்க முடியும். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, கொஞ்சம் நிலத்தில் கொஞ்சம் தண்ணியை பயன்படுத்தி நம்மளால் அதிக மக்களோட பசியை தீர்க்க முடியும். இல்லை இல்லை, பீஃப் வந்து சத்தான உணவு, அதனால் அதிக தண்ணீர் தேவைப்படுது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, பீஃபை விட அதிக சத்தான வெஜிடபிள்ஸ் இருக்குது, அதை நம்ம வந்து வீடியோட எண்டில் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி அதிக சுற்றுச்சூழல் விலையை கொடுத்து தான் நம்ம மாட்டுக்கறியில் உருவாக்கிக்கிட்டு இருக்கோம். ஏன் மாடுக்கு வந்து அவ்வளோ உணவு தேவைப்படுது? அதே உணவை நம்ம கொடுத்தா கோழி வந்து நிறைய கறி உருவாக்குறது இல்லை, ஏன் மாடு அவ்வளோ உணவு தேவைப்படுது ஆனால் கம்மியான கறி ஏன் கொடுக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாடு நம்மளுடைய பரிணாம வளர்ச்சியில் வந்துட்டு மனிதர்களுக்கு நெருக்கத்தில் இருக்க ஒரு உயிரினம் தான் மாடு. அன்பாக இருக்கட்டும், அறிவாக இருக்கட்டும், உணர்வாக இருக்கட்டும், இது எல்லாத்துலேயுமே வந்துட்டு ஒரு பரிணாம வளர்ச்சியில் உயர்ந்த இடத்துல மாடுகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மாடுடைய அந்த சைஸ், அதோடய ஸ்கெலிட்டன் ஸ்ட்ரக்சர், பிளட், ரத்தம், ஸ்கின்னு இந்த மாதிரி பல மெக்கானிசம் இருக்குது. மாட்டுடைய கறியை தவிர மாட்டுடைய உடல் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா பல மெக்கானிசம் இருக்குது. அந்த எல்லா மெக்கானிசம் இயங்கிறதுக்கு மாட்டுக்கு எனர்ஜி தேவை, அந்த எனர்ஜிக்கு உணவு தேவை. உணவை அப்படியே கறியாக மாற்றக்கூடியது வந்து மாடு இல்லை, இந்த உணவை கறியாக மாற்றக்கூடியதில் பின்தங்கிய உயிரினம் தான் வந்து மாடு. அதே உணவை நீங்கள் கோழி கொடுத்தீங்கன்னா அது அதிக கறியை உற்பத்தி பண்ணும், ஏன்னா அதோடய ஸ்கெலிட்டன் ஸ்ட்ரக்சர், உணர்வுகள், அறிவு இதெல்லாம் இந்தளவுக்கு இல்லை. ஸோ ரிசர்ச்சில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மாடு உருவாக்குறதுக்கு 28 மடங்கு அதிக நிலமும் தண்ணீரும் பயன்படுத்த வேண்டும் கம்பேரிங் டு கோழி, மீன் இதெல்லாம். அதே மாடை உருவாக்கணும் அப்படின்னா 100 மடங்கு அதிக நிலமும் தண்ணீரும் தேவைப்படுது கம்பேரிங் டு காய்கறிகள். இதுக்கும் காடுகள் அழியிறதுக்கும் என்ன தொடர்பு அப்படின்றத நீங்கள் புரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறோம். பட் இதை ஃபேக்சுவலாக நாங்கள் சொல்கிறோம். ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண ரிசர்ச்சில் உலகம் முழுக்க 70 மில்லியன் டன் மாட்டுக்கறி வந்து சாப்பிட்ருக்காங்க. இப்போ 2017 பண்ண ரிசர்ச்சில் வந்து உலகம் முழுக்க 300 மில்லியன் டன் மாட்டுக்கறியை வந்து மக்கள் வந்து கன்சியூம் பண்ணுறாங்க அப்படின்னு ஐநா சபையோட ரிசர்ச்சில் வந்திருக்கு. 5 மடங்கு மாட்டுக்கறி சாப்பிட்றவங்களோட எண்ணிக்கை அதிகமாகிருக்கு. இதுக்கு காரணம் வந்து பாப்புலேஷன் க்ரோ ஆகுறது, ப்ளஸ் மக்களுடைய இன்கம் வந்து அதிகரிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 2050 பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த 300 மில்லியன் டன் வந்து 70% அதிகமாகும் அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ மாட்டுக்கறியுடைய தேவை அதிகரிக்க நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி அதிக நிலமும் தண்ணீரும் தேவைப்படும். அதிக நிலத்துக்கும் தண்ணீருக்கும் மக்கள் உலகம் முழுக்க காடுகளை அழிக்கிறாங்க அப்படின்றது தான் ரிசர்ச்சில் சொன்னது. நம்ம இந்த டீஃபாரஸ்டேஷன், இந்த காடுகள் அழிக்கிறதுக்கு முக்கியமான காரணமாக நாம் இது வரைக்கும் நினச்சிட்டு இருக்குது என்ன பார்த்தீங்கன்னா, இண்டஸ்ட்ரீஸ், பொல்யூஷன் அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். பட் அதை விட முக்கியமான காரணமாக உலகம் முழுக்க இருக்க சுற்றுச்சூழல் அமைப்புகள் சொல்கிறது கால்நடைகள் விவசாயம். இந்த கால்நடைகள் விவசாயம்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பூமியில் நம்ம பயன்படுத்தக்கூடிய நிலப்பரப்பில் 40%, அதாவது 4.8 பில்லியன் ஹெக்டர் நிலப்பரப்பை வந்து விவசாயத்துக்காக தான் நம்ம பயன்படுத்துகிறோம். 40% விவசாயத்துக்காக பயன்படுத்துகிறோம். அந்த விவசாய பூமியில் விளையிறதுல வந்து 25% நிலப்பரப்பில் உற்பத்தி பண்ணுற உணவை தான் நம்ம டைரெக்டாக கன்சியூம் பண்ணுறோம். மிச்சம் இருக்க 75% நிலப்பரப்பில் உற்பத்தி பண்ணுற உணவை நாம் சாப்பிடல, கால்நடைகள் சாப்பிட்றாங்க. அந்த கால்நடைகள் வளர்ந்ததுக்கப்புறம் அதை நாம் சாப்பிட்றோம். ஸோ இது வந்து இன்டைரக்ட் ஃபுட்டு. ஸோ அதனால் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், உலகம் முழுக்க இருக்க எல்லாரும்
வெஜிடேரியன் சாப்பிட்றாங்கன்னு வச்சுக்கோங்க, யாரும் சாப்பிடுங்கன்னு கம்பல் பண்ணல பட் சாப்பிட்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த 75% நிலப்பரப்பு, அதாவது 3.2 பில்லியன் ஹெக்டரில் உற்பத்தி ஆகிற காய்கறி உணவுகளை வந்துட்டு நம்ம பூமியில் இருக்க ஜனத்தொகை மாதிரி 3 மடங்கு ஜனத்தொகைக்கு நம்மளால் படியளக்க முடியும், அவங்களோட பசியை நம்மளால் தீர்க்க முடியும். 2050 நம்மளோட ஜனத்தொகை வந்து 1000 கோடியை தொடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ மக்கள் அதிகமாக மாட்டுக்கறி சாப்பிட்றாங்க அப்படின்னா அதிக நிலமும் தண்ணீரும் தேவை, அதுக்கு மக்கள் காடுகளை இப்போ அழிச்சிருக்க மாதிரி தான் அழிப்பாங்க. சரி, காடுகளை அழிக்கிறாங்க அழிக்கிறாங்கன்னு சொல்கிறீங்களே, எங்கே அழிக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் நம்ம அமேசான் காடுகள் தான் நம்ம பூமியுடைய நுரையீரல் அப்படின்னு தெரியும். இந்த அமேசான் காடுகளை அழிகிறதுக்கு முக்கியமான 2 காரணங்கள் சொல்கிறாங்க. அதில் ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து மாடுகளுடைய மேய்ச்சலுக்காக காடுகளை அழித்து அந்த மேய்ச்சல் நிலமாக பயன்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு ஃபஸ்ட்டு காரணம் சொல்கிறாங்க. 2வது காரணம் வந்து சோயா உற்பத்தின்னு சொல்கிறாங்க. இந்த சோயா உற்பத்தி கூட என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த சோயா உற்பத்தியில 70% கால்நடைகளோட தீவனத்துக்கு தான் பயன்படுத்துகிறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா அமேசானுடைய அந்த சேட்டலைட் இமேஜ், இது 3 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி அடர்ந்த காடாக இருக்குது அப்படின்னு எடுத்திருக்காங்க. அதே இடம் ஜஸ்ட் வித்தின் 3 இயர்ஸில் எவ்வளோ வேகமாக அழிஞ்சிருக்கு அப்படின்றத நீங்கள் பாருங்கள். ஸோ இது மாதிரி உலகம் முழுக்க இந்த மாதிரி ஒவ்வொரு செகண்டுக்கும் ஒரு ஃபுட்பால் கிரவுண்ட் அளவுக்கான காடுகள் உலகம் முழுக்க அழிஞ்சிட்டு இருக்கு. ஸோ கடந்த 25 வருஷத்தில் மட்டும் நம்ம இந்திய நாட்டோட மொத்த பரப்பளவையோட அந்த அளவுக்கான காடுகள் உலகம் முழுக்க அழிஞ்சு போயிருக்கு. இதுக்கு முக்கியமான காரணமாக இருக்கிறது கால்நடைகளுடைய விவசாயம் தான். ஸோ உலகம் முழுக்க இருக்கிற சுற்றுச்சூழல் அமைப்புகள் எல்லாரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது நான் சொல்லலை, சுற்றுச்சூழல் அமைப்புகளே சொல்கிறாங்க, நீங்கள் எல்லாருமே வந்து மாட்டுக்கறி சாப்பிடாதீங்க, கால்நடைகள் உற்பத்திகள் சாப்பிடாதீங்க அப்படின்னு யாரும் சொல்ல, ஆனால் நீங்கள் மாட்டுக்கறி சாப்பிட்றத ஒரு 50% குறைச்சிக்கிட்டால் கூட நம்ம உலகம் முழுக்க இருக்க காடுகள் அழிகிறது குறைக்க முடியும், மக்களோட பசியை ஈஸியாக தீர்க்க முடியும் அப்படின்றத உலகம் முழுக்க இருக்க அமைப்புகள் சொன்ன ஸ்டேட்மெண்ட் இது. ஸோ நாங்களும் அதான் சொல்கிறோம், நீங்கள் இதை சாப்பிடுங்க, இதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு எனக்கு எந்த உரிமையும் இல்லாது, எனக்கு தெரியும். ஆனால் நம்ம சாப்பிட்றதுக்கு பின்னாடி இருக்க சுற்றுச்சூழல் விலை என்ன, இது இயற்கை அழிவுகள் நடக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும், அதுக்காக தான் இந்த வீடியோ. ஆக்ஸ்ஃபோர்டு யூனிவர்சிட்டியுடைய யூனியன், ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த விளைவுகள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஓட் பண்ணி நம்மளுடைய கேம்பஸில் மாட்டுக்கறி பயன்படுத்தக்கூடாது, ஏன்னா அது உலகம் முழுக்க கிளைமேட் சேஞ்ச் உருவாக்குது, அதனால் மாட்டுக்கறி வேணான்னு தவிர்த்து ஓட் பண்ணி அவங்க இந்த மாதிரி முடிவெடுத்திருக்காங்க. இந்த காடுகள் அழியிறது வந்து உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சது தான், பட் இருந்தாலும் சொல்கிறேன், இந்த காடுகள் அழியிறதுனால பூமி வெப்பமாகுது. இந்த பூமி வெப்பமாகிறதுனால 2 முக்கியமான விஷயம் நடக்குது. ஒன்று, பருவநிலை மாற்றம் நடக்குது, மழை பெய்ய வேண்டிய நேரத்தில் பெய்ய மாட்டேங்குது, இல்லைனா மொத்தமாக வெள்ளம் மாதிரி வந்து கொட்டிடுது. 2வது, பனிமலைகள் வந்து உருகுது. இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்ம ஹிமாலயன் பனிமலை வந்து அதிகமாக உருக ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படி அதிகமாக உருகுதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த பனிமலையிலிருந்து விவசாய பூமிக்கு செல்லக்கூடிய பல ஆறுகள் வந்து சீக்கிரமாக வத்தி போயிடும். இந்த பனிமலைகள் அதிகமாக உருகுச்சு அப்படின்னா இப்படி சீக்கிரமாக வத்தி போச்சுன்னா பாதிக்கப்படுறது விவசாயி. பருவநிலை மாற்றத்தினால மழை சரியான நேரத்துக்கு பெய்யலைனாலும் பாதிக்கப்படுறது விவசாயம். ஸோ நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு மட்டும் இல்லை, நம்ம நாக்குக்கு மட்டும் இல்லை, அது இந்த உலகம் முழுக்க இருக்க விவசாயிகளை பாதிக்குது, இயற்கையை பாதிக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும், அதுக்காக இந்த வீடியோ. ஸோ அடுத்த எபிசோடில் இந்த மாட்டுக்கறி சாப்பிட்றனால மண் வளம் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுது அப்படின்றத நம்ம பேசலாம். அண்டு இந்த மாட்டுக்கறி சாப்பிட்டாதான் சத்து அப்படின்றதையும் ஒரு மித்து ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காங்க, அதையும் நம்ம அடுத்த எபிசோடில் மீட் பண்ணலாம். நன்றி.